ஹாய், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய சில பல உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டாட்காம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா சொல்லிட்டான், பொண்ணுங்களுக்கான அநீதி இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க யாரும். இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். ஆரம்பிப்போம். நீங்க ஒரு பொண்ணு கிட்ட ஏதாச்சும் ரகசியம் சொன்னீங்க அப்படின்னா, அந்த ரகசியம் கரெக்டா 47 hours உள்ளவே யாருக்கிட்டாவது ஷேர் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு ரகசியத்தை மூடி மறைச்சு வச்சுக்கவே தெரியாது, யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுமா. இந்த ரகசியத்துல இன்னொரு ஃபேக்ட் இருக்கு பாருங்களேன். அதாவது எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு ரகசியம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு, ஏன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு கண்டிப்பாக ஒரு ரகசியம் இருக்குமா. பொண்ணுங்க அவங்களுடைய லைஃப் டைமில் சராசரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுலையே 1 year வரைக்கும் கழிதான். இந்த ரகசியம் முக்கியமா திருமணமான ஒரு கணவனுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பொண்ணுங்களை நீங்க ராட்சசம் திட்டீங்க அப்படின்னா ராட்சசமா தான் பண்ணுவாங்களாம். அதே இது நீங்க தேவதை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தேவதையா நடந்துக்குவாங்களாம். ஸோ நீங்க தேவதை தேவதன்னு சொல்லியே பழகிக்கோங்க, அப்படின்னு உங்களுக்கு சேஃப். பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா வலியை தாங்குவாங்க. பொண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு 120 hours கண்ணாடி முன்னாடி தன்னுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். பொண்ணுங்க எப்போதுமே கபோர்டு ஃபுல்லாக ஒரு 100 dressக்கு மேலே அடிக்க வச்சிருந்தாலும் நம்மக்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். பொண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு 30 to 64 times அழுவாங்க. அப்போ பசங்க 6 to 17 times தான் அழுவாங்க ஒரு வருஷத்துக்கு. பொண்ணுங்க அவங்களோட வாழ்நாளில் அதிகமாக சொல்கிற உருட்டு என்ன அப்படின்னா, அதாவது பொய் என்ன அப்படின்னா, நான் உன்னை வெறுக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு உன் மேல் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த 3 words ஏதாச்சும் 1 word சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அவங்க அந்த விஷயத்தில் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தமா. பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி இருக்கவங்களை பிடிக்கும் அப்படின்னா, இவங்க பேசுகிறத கேட்கணும் அவங்க அப்படிங்கிறவ மட்டும்தான் பிடிக்கும். அதாவது இந்த பொண்ணு ஒரு அட்வைஸ் துணிச்சு அப்படின்னா, அந்த அட்வைஸை ஒருத்தர் கேட்டுக்கிட்டே யார் இருக்காங்களோ அவங்கள தான் இந்த பொண்ணுக்கு அதிகமாக பிடிக்குமா. இந்த உலகத்தில் 98% பெண்கள் தான் ரொம்ப அழகு கம்மியாக இருக்க மாதிரி நினைப்பாங்களாம். மீதி இருக்கிற 2% பெண்கள் மட்டும்தான் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படி சொல்கிறா அப்படின்னா, நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்போ தான் நம்புவாங்களாம். ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்நாளில் 1.8 kg லிப்ஸ்டிக்கை சாப்பிடுவாங்களாம். அதாவது 1.25 kg லிப்ஸ்டிக்கை சாப்பிட்ற மாதிரி. எப்படின்னா, அவங்க ஒன்றும் அள்ளி சாப்பிட மாட்டாங்க. எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, லிப்ஸில் போடுறாங்கல்ல, அது லிப்ஸில் போட்ட உடனே தண்ணி குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே உள்ளே போய் அவங்களோட வாழ்நாளையே 1.8 kg லிப்ஸ்டிக்கை சாப்பிட்றாங்க. அதாவது 1.8 kg லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது 573 லிப்ஸ்டிக் டப்பாக்கு சமம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தாலோ, இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பையனாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டருக்கும் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சாரி, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you.